விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இலவச வீட்டு மனை பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு. கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வட்டம் அரசு காலனி பகுதியில் 20 வருடங்களுக்கு மேலாக இஸ்லாமியர்கள் சுமார் 40 குடும்பத்திற்கு மேற்பட்டோர் இந்த பகுதியில் வசித்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகளிர் அணி பொறுப்பாளர் ஆமினா பிவி தலைமையில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இலவச வீட்டு மனை பட்டா வேண்டி மனு அளித்தனர். மேலும் இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கி மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தருமாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் 40 குடும்பத்திற்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர். மாவட்டத்தில் அரசு காலனி பகுதியில் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த சுமார் 40 குடும்பத்தார் பல வருடங்களாக 20 ஆண்டு காலமாக வாடகை வீட்டிலே அவர்கள் வசித்து வருகிறார்கள். அவர்கள் அன்றாட தினக்கூலி வேலை செய்து கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு கூட போதிய வருமானம் இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் வீட்டு வாடகையும் கொடுத்து பிள்ளைகளையும் படிக்க வைத்து அன்றாட பொருளாதாரத்தை சந்திப்பது மிக கடினமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து நாங்கள் 40 அந்த இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த சகோதரிகளுக்கு நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் வந்து நாங்கள் 40 மனுக்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இவர்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வேண்டுமென்று சொல்லி இவர்கள் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்திருக்கிறோம். மாவட்ட விடுதலை கட்சி மாவட்ட மகளிர் அணி ஆமினா பேகம் மூலமாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் கனிவுடன் பரிசீலனை செய்து இந்த 40 இஸ்லாமிய சகோதரிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி தருமாறு நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது விடுதலை கட்சி மாவட்ட துணைச் செயலாளர் ஏ தனபாள்.